தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இரண்டு எட்டு 2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 17 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. மாலை 4:48 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் திருவாதிரை. பிற்பகல் 12:59 பின்பு புனர்பூஷம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. சிவராத்திரி திருநாளாகவும் ஆடி வெள்ளி என்ற சிறப்பு பெற்ற நாளாகவும், அதாவது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிவராத்திரி திருநாளாக இருந்துட்டு இருக்குது. சிவன் வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயம், தேவையற்ற சந்தேகம், தேவையற்ற ஒரு எண்ணங்களை வந்து தவிர்க்கக்கூடிய வழிபாடு இன்றைய நாளில் மிக மிக சிறந்த வழிபாடு அமையும் சிவராத்திரி வழிபாடு. அதே மாதிரி வெள்ளி அப்படிங்கிறத விட ஆடி வெள்ளியாக இருக்குது இல்லையா, சிவராத்திரி திருநாளோடு சேர்ந்து ஆடி வெள்ளி வர்றதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே அவங்கவுங்க வேண்டுதல்களை, பெண்களை பொறுத்தளவுக்கு ஆடி வெள்ளி என்று பெண் தெய்வத்து சன்னதியில் வந்து வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை அல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் அம்மன் தேடி வந்து அருளாசை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ஆடி வெள்ளிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட ஆடி வெள்ளி இன்றைய நாளில் அமையுது. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகக்கூடிய நாள், அதாவது தொலைபேசி வழியாகவோ அலைபேசி வழியாகவோ தேவையில்லாத தொல்லைகள் இருந்துருவீங்களே அந்த தொல்லைகள் அடியோடு விலகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு 7 அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீடு வாசல் சுத்தமாக இருந்தால் ஊர் உலகத்தில் பேறு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க நாராயணமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள், அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அதே அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு கடந்த காலங்களில் முயற்சி எடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் மெல்ல மெல்ல உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த நாட்டில் குடியிருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்கள் பலன் பெறக்கூடிய நாள், அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தீட்டிய திட்டங்களுக்குண்டான மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும். ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையும் பிண்டத்தையும் படைச்ச ஆண்டவன் தான் அதில் ஒரு கண்டத்தையும் வச்சிருக்கார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஊர்த்துவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய வயசுக்கு தகுந்த விருப்பங்கள், அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பம் இருந்ததுன்னா கல்வியில் வந்து மேன்மை பெறக்கூடிய, உத்தியோகம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்ததுன்னா உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, திருமணம் செய்யணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா திருமண ஆசைகள் நிறைவேறக்கூடிய, திருமணமாகி புத்தர பேர் கிடைக்காமல் வருத்தப்பட்டவர்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க முல்லை நாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகங்கள் பெருகக்கூடிய நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு 6, 8, 12 அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத விபரீத யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே நண்பர்கள் மூலமாக நல்லது நடக்குது, நட்பு வட்டத்தில் நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட எதிரிகள் மூலமாக கூட உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அல்லது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்மறையான யோகங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாதத நல்லவங்க செய்யாதத நவகிரகம் செய்யும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாள். ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் கல்வி ரீதியான வகையில் ஏதாவது தடை ஏற்பட்டிருந்தவங்களே அந்த தடைகளுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும். மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்டவனுக்கு ஆண் தெய்வம், மிரண்டவனுக்கு பெண் தெய்வம் என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசி சேர்ந்தவங்க மங்களாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் பலன் தரக்கூடிய நாள். அதாவது சில பேர் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்க முடியும், சில பேர் ஓடியாடி உழைச்சி சம்பாதிக்க முடியும், இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலமாக இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பயணங்கள் மூலமாக மனோதிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது புரண்டாலும் அமைதியாகவே இருந்தாலும் ஆயுள் காலத்தை மாற்ற முடியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். ஒரு சில மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் அல்லது கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காணிக்கை போட்ட அர்ஜனை காசே இல்லைன்னா பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கற்பக லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரக்கூடிய நாள். அதாவது ராசி அதிபதி குரு பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைகால் புரியாமல் இருப்பதை விட தான தர்மத்தோடு வாழ்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை பெருகக்கூடிய நாள். சகோதர ஸ்தானாதிபதி அதாவது சகோதரத்துக்கு வந்து காரகத்துவம் பெற்ற பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் சமாதானமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் திட்டமாக வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் பெருகக்கூடிய நாள். அதாவது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும். பொதுவாகவே அரசியல் ரீதியான வகையில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொங்கா மொங்கான்னு மந்திரம் சொல்வதை விட கந்தா கந்தான்னு கதறவங்களுக்கு கதிர்வேலன் கை கொடுப்பார் என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள். அதாவது கணவன் மனைவி இருவருமே விருந்து விசேஷங்களில் ஒற்றுமையோடு கலந்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லாத சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலைக்கோயில் முருகனுக்கு ஓம் என்ற மந்திரமும் மனைவியின் சொல்லுக்கு ஆம் என்ற தந்திரமும் அவசியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம், சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம், சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம், சில பேர் அர்த்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம், அமாவாசையில் பிறந்திருக்கலாம், நவமியில் பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.